ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம நாளைய மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், விஷயம்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வந்து எக்கனாமிக் ரிலீஃப் ஃபேக்டருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது நாளைய மார்க்கெட்டில் வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றது தான் எல்லாரோட ஆர்வமாகவும் இருக்குது. இப்போ டெலகிராமில் எல்லாருமே, சார் என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணலாமா, நாளைக்கு என்ன பண்ணுறது, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, எப்படி போகும் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அவங்க என்ன கொடுத்த சொல்லியிருக்காங்க அவுட்லுக்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸாக வந்து இப்போது எஸ்எக்ஸ் நிஃப்டி அந்த நியூஸை கேட்ட பிறகு கிட்டத்தட்ட 5% மேலே வேறு லெவல் ராக்கெட் விட்ட மாதிரி புஸ்க்குன்னு அப்படியே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதனால் கண்டிப்பாக வந்து பெரிய கேப் அப் ஓப்பனிங் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ வந்து ஆஸ் எ ட்ரேடராக, ஆஸ் எ இன்வெஸ்டராக நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இல்லை வந்து ஃபர்தராக மேலே ஏறுமா, ஸோ மார்க்கெட் மேலே ஏற மாதிரி இருந்தால் எந்த அளவுக்கு மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ ஃபர்தராக வந்து நாளன்னைக்குலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் திரும்புமா, இல்லை வந்து அப்படியே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்து கீழே அகைன் வந்து டவுன் ட்ரெண்டு வருமா அப்படின்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். கவனமாக பாருங்கள். ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்களாம், பிஎம் மோடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கீ டேக்அவேஸ் வந்து இந்த மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அது இல்லாமல் இந்தியன் ஜிடிபி க்ரோத்தில் அந்த 10% வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்டிமுலஸ் அந்த பேக்கேஜ், எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வந்து அதுதான் வந்து பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ இந்தளவுக்கு பெருசு வந்து கொடுக்குறாங்கன்னா இது வந்து அலோகேட் பண்ணுறது எப்படி அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த அலோகேஷன்லாம் வந்து நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேபி சொல்லலாம், சொன்னாங்க வச்சுக்கிங்களேன், அந்த செக்டரில் இருக்க செக்டர் வைஸாக வந்து உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு நல்லா பிளாக் பஸ்டர் தான் மார்க்கெட்டு, வேறு லெவல் வால்டாலிட்டி கொடுக்கும், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்லா பிகினஸாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லேர்னிங்காக நாளைய மார்க்கெட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஒரு ஒரு மூமெண்ட்டும் வந்து அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த மூமெண்ட்டம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது நீங்கள் வந்து தைரியமாக கால் வச்சு இறங்கலாம். ஓகே, ஸோ பேக்கேஜ் சைட் வில் ஃபோக்கஸ் ஆன் லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்ட் லாஸ். ஓகே ஃபைன், இந்த மூணு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பயர்ஸ் ஐ நீட் ஃபார் அ செல்ஃப் ரிலையன்ட் டே, த 5 பில்லர்ஸ் ஆஃப் விச் வில் பி எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, டிரைவன் சிஸ்டம், டெமோக்ராஃபி, எக்ஸட்ரா. ஃபைன். ஸோ அடுத்தது வந்து பிஎம் மோடி ஆல்சோ லாக்டவுன் வில் பி எக்ஸ்டெண்ட், அது இல்லாமல் லாக்டவுன் 4.0 அப்படின்னு கம்மிங் சூன் அப்படின்றத ஒரு டீசர் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ 18th முன்னாடி வந்து, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கருத்தை கேட்டு அவங்க என்ன சஜஸ்ட், மேபி எல்லாருமே அதான் சொல்ல போகிறாங்க, அது ஒன்றும் எல்லாருக்குமே தெரியும் இன்டெரக்டாக. ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெட்ரோ சிட்டிஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. சென்னை, மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத், டெல்லி எல்லாமே வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட், கண்டிப்பாக 29 வரைக்கும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு அஃபிஷியலாக சொல்கிறதுக்காக அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஈ டாக்கட் அபவுட் த நீட் டு பிகேம் லோக்கல் ஃபார் வோக்கல், இந்த வார்த்தை வந்து நல்லா பிடிச்சதுங்க. அதாவது உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிக பண்ணுறதுக்கு வந்து நம்ம உள்நாட்டு பொருளை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னார். அது ரொம்ப வந்து ஒரு இம்ப்ரெஸ்ஸான விஷயம், அதை யாருக்கு புரிஞ்சது தெரியல. எக்கனாமிக் ரிலேட்டடாக அந்த ஏன் நம்ம நாட்டு ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற, நம்ம உள்நாட்டு உற்பத்தியை நம்மளே மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க சொல்லுங்கள். இது வந்து உலக தரத்துக்கு வந்து கொண்டு போகணும்னா முதல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதை பெரியாளாக்குங்க. லோக்கலை வந்து வோக்கல், அதாவது சவுண்டாக நீங்கள் வந்து நம்ம பொருள் தான் கெத்து அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதை வந்து அதே ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகி அதை வந்து வெளிநாட்டிலே டிமாண்ட் ஆகும். நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது நம்மளே லோக்கல் நினச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் வெளிநாட்டுக்காரன் எப்படி நம்ம பொருளை வந்து வாங்குவாங்க? அதனால் நம்ம நாட்டு பொருளை எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த விஷயம் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த விதத்தில் வந்து பாராட்டலாம். இந்த கொரோனான்றது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து நம்ம எக்கனாமி மீட் எடுக்கணும்னா இந்த எல்லாருமே நம்ம உள்நாட்டு உற்பத்தியை வந்து கண்டிப்பாக வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றது ஒரு சொன்னதை வந்து நல்ல இதுவாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம டெக்னிக்கல் ஃபேக்டர் போயிடலாம். ஓகே, ரொம்ப பேசவேனா டெக்னிக்கல் ஃபேக்டரில் நாளைய மார்க்கெட் எப்படி முடியும், ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்றத அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா investing.com நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கேப் அப் ஆகி அப்படியே வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ தெரியுதா பாருங்கள், ஒரு டோஜி மாதிரி ஃபார்மேஷன் வந்து விழுந்திருக்கு.
ஸோ இந்த கட்டத்தில் வந்து இது ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இப்படி வந்தது அப்படின்னா, ஏன்னா ஒரு நான் 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 5 நாளாக ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து அப்படியே ஒரு வளர்ச்சி. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு, கம்மியாகிட்டே வரதுனால நிஃப்டியோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மொமெண்டமும் கம்மியாக இருக்கிறனால அந்தளவுக்கு அக்ரெசிவாக எதுவும் வரலை, விழலை, அப்படியே சைட் வேயில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வாங்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் அந்த அரைஞ்சிருக்கேன் ஆல்ரெடி ஆட்டோமேட்டடாக. ஸோ தெரியுதா, வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி அப்படியே சைட் வேலையாது வருது, அக்ரெசிவாக வந்து கீழே போகல. நான் சொல்லியிருந்தேன் 9125 கீழே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் க்ளோஸ் அதை வைக்கணும், க்ளோஸ் கூட வைக்கல. க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட்டை வந்து வி வில் எக்ஸ்பெக்ட் 9000 பிலோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப டீப்பாகவும் எதுவும் பண்ண முடியல, அப்படியே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி விஷயம் இவர் சொன்னது வந்து 20 lakhs கூட வந்து இந்த எக்கனாமி பூம் பண்ணுறதுக்காக ரெஸ்க்யூ பிளான் மாதிரி கொண்டு வந்தது வந்து இது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, ஏன்னா வந்து ஆட்டோ செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் வந்து டவுனில் தான் காட்டுவாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த 3 மாதம் இப்போது இந்த நாள் வரைக்கும் ரிசல்ட் கொடுத்தது எல்லாமே ஜான் பிப்ரவரி மார்ச், அதாவது Q4 FY 2019-20 Q4 ரிசல்ட் தான் வந்தது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகே, அதாவது FY ஃபினான்ஷியல் இயர் 2021. அப்போனா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், சாரி, ஏப்ரல், மே, ஜூன் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை வந்து ஜூன், ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் வந்து ரியல் மார்க்கெட்டோட இம்பேக்டே நம்ம பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே ஏப்ரல் மந்த்து, மே மந்த்து சுத்தமாக டவுன், எல்லா சேல்ஸும் டவுனு, ஆட்டோ செக்டர் நெட் சேல்ஸ் டவுனு, எல்லாமே செக்டரும் டவுன் சேல்ஸ் காட்டினாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போது நிஃப்டி இண்டெக்ஸோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் இப்போயே யோசிச்சு வச்சுக்கிங்க. இது வந்து இந்த ஸ்டிம்லஸ் பேக்கேஜ்ன்றது ஒரு பூம், டெம்ப்ரவரி பூமுக்காக மட்டும்தான் இருக்கும். நாளைய மார்க்கெட் இந்த பூம், இந்த வாலட்டிலிட்டி யூஸ் பண்ணி 10,000 தரத்துக்கு வந்து அதிகமானவே வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஏன்னா இந்த 10,000 ஆல்ரெடி ஒரு ஃபால்ஸ் பிரேக்கர் கொடுத்து கிட்ட போயிட்டு வந்து அப்படியே கம்மிங் பேக் வந்து அட் சேம் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபால்ஸ் பிரேக்கர் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ண விடாமல் அப்படியே வந்து ஒரு பேரிஷ், ஐ மீன் ஒரு டோஜ் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நாளைய மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும், எல்லாமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து இப்போது இந்த செல்லிங் நடந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் தெரியுதா உங்களுக்கு, இது வந்து ஒரு ஸ்விங்கில், அப் ஸ்விங்கில், அதாவது டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திரும்புகிற மாதிரி தான் தெரியுது, ஓகே. ஸோ திரும்புகிற மாதிரி தெரிஞ்சுன்னா மேபி வந்து நாளைக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் டோஜி மாதிரி வந்தாலும் அப்படியே வந்து ஓவரால் ப்ரைமரி ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான். நிஃப்டிக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து உங்களுக்கு ஃபிபனாக்கி படி பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற லெவலில் தான் இருக்குது, ஓகே. ஸோ இந்த லெவலில் நான் ஃபிபனாக்கி போடுறேன், இல்லைனா நான் டெய்லி கேண்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், தெளிவாக தெரியும். அதனால் நாளைய மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆனோடனே இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாமே, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வந்து ஆயத்தமாகிடுங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி நாளைய மார்க்கெட்டை வந்து 10:00 மேலே இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அலோகேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஒரு அலோகேஷன் ஒரு ஒரு நியூஸ்க்கும் மொமெண்டமுக்கும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், ஒரு செக்டர் நல்லா பூம் ஆக நல்லா அலோகேட் பண்ணாங்கன்னா ஒரு செக்டர் நல்லா, நிஃப்டி ஐடி ஐடி செக்டர்லாம் கம்மியான வச்சாங்கன்னா வச்சிங்களேன் அவ்வளோதான், ஐடி செக்டர் அதிகமாக அடிப்படலை, எல்லாம் ஒர்க் அட் ஹோம் தான் போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக, அந்த செக்டருக்கு அலோகேஷன் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் அந்த செக்டர். அது மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க, அதனால் கவனமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா மறுநாள் இறங்கினாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், சப்போஸ் ஏறினாலும் 2-3% தான் ஏறும், கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருப்போம்னால கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இங்கேருந்து ஃபிபனாக்கி போட்டு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் 10,000 லெவல்கிட்ட இருக்குது கரெக்டாக, ஓகே. ஸோ நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுன்னா இந்த ட்ரெண்டை நான் இங்கே போகிறேன்னு வச்சிங்களேன், கரெக்டாக அந்த இறங்கணத்துலேருந்து போட்டால் அப்ராக்ஸ் 1 second, ஓகே. ஸோ இட்ஸ் லுக் லைக் ஏ சேம் இந்த 10,000 ரேஞ்ச் கிட்ட போயிட்டு தான் வந்தது. இப்போ அகெயின் வந்து 10,000 ஃபிபனாக்கி படி பார்த்தா 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 10,000, அதை கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமானவே வாய்ப்பு இருக்குது. அதனால்
கவனமாக இருங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் வந்துட்டு அமைதியாக வேடிக்கை பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் மேபி ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஓகே, இதுதான் என்னோடய அட்வைஸ், ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக நினச்சிக்கோங்க. இது என்னோடய வியூ. உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, தமிழ் நிஃப்டி அனலிசிஸ், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, நன்றி.